பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர் விகிதம் இந்திய அளவில் 27.1% உள்ளது. ஆனால் தமிழ்நாடு இரு மடங்காக 52% பெற்று நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. இருப்பினும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவர்களையும் உயர்கல்வியில் சேர்த்திட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு காரணங்களால் கடந்த ஆண்டு 6,718 மாணவர்கள் உயர்கல்வியை தொடர இயலாத நிலை ஏற்பட்டது. இந்நிலை தொடராமல் இருக்க கல்வித்துறையில் ஒரு புது முயற்சியாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை இணைத்து அவரவர் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று 100% உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதற்காக 600க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு சென்னையில் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்றது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், இந்த கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கிறது, இதெல்லாமே வந்து உயர்கல்வியிலே மாணவ மாணவியருடைய சேர்க்கையை அதிகப்படுத்தியிருக்குங்கிறது ஒரு யதார்த்தம். அது இப்போ இந்த ஆண்டு வந்து இப்போவே இந்த வேலையை துவங்கினதுனால வரக்கூடிய கல்வி ஆண்டில் ஜூன் மாதத்துலலாம் இன்னும் இது அதிகமான குழந்தைகள் உயர்கல்விக்கு போவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்கள இதை வந்து ஏதோ ஒரு அரசு போட்ட உத்தரவை நாம் நிறைவேற்றுறோங்கிற மாதிரி பேராசிரியர் இதை செய்துவிடக்கூடாது. உளப்பூர்வமான ஈடுபாட்டோடு இதை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 2 நாள் வந்து ஒரு உணர்வு ஊட்டக்கூடிய ஒரு முகாமாக இந்த முகாமை திட்டமிட்டு நடத்துகிறோம். பயிலரங்கத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேராததற்கான காரணங்கள், அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் போது எடுத்துரைக்க வேண்டிய கருத்துகள், தயக்கங்களையும் அச்சங்களையும் போக்குவதற்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள் ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. என்னோட நாட்டு நாட்டு திட்டத்தில் யார் அடிப்படையை ரொம்ப அடித்தளத்துலேருந்து வரக்கூடிய மாணவிகள் இருக்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி, ஸோ அவங்க மூலியமாக தான் வந்து அடுத்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் வரணும், ஸோ நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், ஸோ என்னால் இவ்வளோ தூரம் கம்யூனிகேட் பண்ண முடியும் போது ஸோ நீங்களும் வந்தால் உங்களோட ஃபேமிலியும் உயரும். நாங்கள் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், நாங்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை வச்சு கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை கல்வி சிக்கல்களை சொல்கிறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை புரிய வைக்கிறது, அடுத்து கல்வி சலுகைகளை சொல்கிறது, அப்புறம் வந்து போட்டித் தேர்வுகளை வந்து பயமின்றி எதிர்கொள்வதற்கு அவங்களை வந்து பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாமே கல்வி நிறுவனங்கள் வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளை வந்து நாங்கள் நீக்க போகிறோம். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வி தொடர முடியாத மாணவர்களை எப்படி உயர்கல்விக்கு தேர்ப்பது, அவர்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு என்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஜேஇஇ போன்ற உயர் கல்விகளை படிப்பதற்கும் தமிழக அரசு மிகுந்த நடவடிக்கைகள் எடுக்கிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 40,000 அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு மாணவர்களை அருகில் உள்ள கல்லூரிகளுக்கு அழைத்துச் சென்று கல்லூரியில் உள்ள வசதிகள், துறைகளின் சிறப்புகளை விளக்குவதன் மூலம் அவர்களுக்கு உயர்கல்வி மீதான ஆர்வத்தை தூண்ட முயற்சி எடுக்கப்படுகிறது. இந்த ஸ்கூல் மூலமாகவே அவங்க டீச்சர் கவுன்சிலர்ஸ்னு உருவாக்கியிருக்காங்க நான் முதல்வன் திட்டத்தில். ஸோ அவங்களுடைய உதவி மூலமாக பெற்றோர்களை போய் எப்படி புரிய வச்சு மோட்டிவேட் பண்ணி என்னெல்லாம் உதவி திட்டங்கள் இருக்குது, அப்படி ஏன் உயர்கல்விக்கு மாணவர்கள் போகணும், அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புரிதலும் நம்ம சமூகமே இதனால் எப்படி மாற்றம் ஏற்படும், அவங்க குடும்பம் எப்படி அதிலிருந்து வேறு ஒரு பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குழந்தைகளுக்கான ஒரு நல்ல எதிர்காலம் பிற்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் ஏற்படுத்துறது ஒரு இது ஒரு பெரிய சவால். தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து மாநில கல்விக் கொள்கை வரையறை செய்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் தமிழ்நாடு அரசு இது போன்ற நடவடிக்கைகளால் அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக மாறுகிறது என்றால் அது மிகையாகாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.